அதிகப்படுத்துறாங்க. கேரள மாநிலத்தில் கட்டண சலுகை கொடுத்திருக்கிறாங்க, மகாராஷ்டிராவில் கட்டண சலுகை கொடுத்திருக்கிறாங்க, மத்திய பிரதேசத்தில் கட்டண சலுகை கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாநில அரசுகளால் முடிகிறது. தமிழக அரசால் ஏன் முடியல? பணம் இல்லையா? நிதி நிலைமை சரியில்லையா? கஜானா காலியா இருக்கா? எது உண்மை அதை சொல்லுங்க. நிதி நிலைமை சரியா இருக்குன்னா மக்களுக்கு சலுகை தருவதற்கு பணம் இல்லையா? மக்களை காப்பாற்றுவது தானே அரசு. இதுவரை நாங்கள் சொன்ன மக்களை காப்பாற்றுவதற்கான எந்த ஆலோசனைகளையும் கேட்கவில்லை. தமிழ்நாட்டில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு மின்கட்டண உயர்வை நேற்று முதல் அமல்படுத்தி இருப்பதாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அறிவிச்சிருந்தார். அதைத் தொடர்ந்து இணையத்தில் இயங்கக்கூடிய நாம் தமிழர் தம்பிதங்கள் பலருமே ஸ்டாலின் அவர்கள் கடந்த முறை எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது மின்கட்டண உயர்வு குறித்து போராட்டம் செய்த காணொலிகளையும் மின்கட்டண உயர்வுக்கு எதிராக பேசிய காணொலிகளையும் பதிவிட்டு வராங்க. அதிலும் குறிப்பாக சாக்கடிப்பது மின்சாரமா மின்கட்டணமா என்றும், கேரளாவில் கட்டண சலுகை கொடுத்திருப்பதாகவும், மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் கட்டண சலுகை கொடுத்திருப்பதாகவும், எடப்பாடி பழனிசாமி அரசால் ஏன் கொடுக்க முடியவில்லை, பணம் இல்லையா, நிதிநிலைமை சரியில்லையா, கஜானா காலியாகி விட்டதா அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பேசிய காணொலிகளை பதிவிட்டு வராங்க. கடந்த முறை எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது மின்கட்டண உயர்வை கண்டித்து போராட்டம் செய்துட்டு இன்றைக்கு மின்கட்டணத்தை ஸ்டாலின் அவர்கள் உயர்த்தி இருப்பது என்பது வெக்கக்கடான விடயம்னே சொல்லலாம். இது குறித்து கருத்தெரிவித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், மின்கட்டண உயர்வு குறித்து தமிழகத்தின் 3 இடங்களில் மட்டுமே கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டன எனும் போதிலும், கட்டண உயர்வுக்கு எதிராகவே அதில் பெரும்பான்மை மக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் என்பதனை கலக்கில் கொள்ளாது, அடித்தட்டு நடுத்தர வர்க்க மக்களை வாட்டி வதைக்கும் வகையிலான கட்டண உயர்வு அறிவிப்புகளை செய்திருப்பது கடும் கண்டன உழைக்கும் மக்களின் வாழ்நிலை குறித்து சிந்திக்காது, மின் கட்டணத்தை உயர்த்தி அவர்கள் தலை மீது சுமையேற்றுவதுதான் விடியல் ஆட்சியா, சமூக நிதி ஆட்சியென சுயத்தமட்டம் அடித்துவிட்டு அடித்தட்டு உழைக்கும் மக்கள் நலன்களுக்கு எதிராக கட்டண உயர்வை கொண்டு வருவது திமுக அரசின் கொடுங்கோன்மை ஆட்சியின் வெளிப்பாடே ஆகும் அப்படின்னு தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணிக்கிறார். நன்றி, வணக்கம்.